Hello viewers, I'm Maitli. In 10th geometry progress check page number 194, நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். Question பாருங்க. A straight line that touches a line at a common point is called. ஒரு straight line ஒரு சர்க்கிள் ஒரே ஒரு பாயிண்ட்ல டச் ஆகுது அப்படின்னா அந்த லைனுக்கு என்ன பேரு அப்படின்னு பாத்தீங்கன்னா டான்ஜென்ட்னு பேரு. உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஒரு பாயிண்ட்ல டச் ஆச்சு ஒரு சர்க்கிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த லைனுக்கு பேரு டான்ஜென்ட். இது பாத்தீங்கன்னா பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் அர்த்தம். இந்த பாயிண்ட்க்கு பேர் என்னன்னா பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் டு த சர்க்கிள். இது இப்போ செகண்ட் க்வெஸ்சன் பாருங்க. அ கார்ட் இஸ் அ சப்செக்ஷன் ஆஃப். ஒரு கார்டு எதை வந்து டிவைட் பண்ணுது அப்படின்னு கேக்குறாங்க. ஒரு கார்டுனாலே நம்மளுக்கு தெரியும் அது எதுல வரும்னா சர்க்கிள்ல வரும். சர்க்கிள்ல வர கார்டு பாத்தீங்கன்னா ஒரு சர்க்கிளை டிவைட் பண்ணும். இப்போ இதை கட் பண்ணி எடு, ஈக்குவலாக கிடையாது ஆனால் டிவைட் பண்ணும். இதை வந்து கட் பண்ணி நம்ம எடுக்க முடியும். எது எடுக்கணும்னா கார்டு தான் வந்து அந்த மாதிரி கட் பண்ண முடியும் ஒரு சர்க்கிளை. ஸோ இது எதை கட் பண்ணணும்னா சர்க்கிளை கட் பண்ணும். சப்செக்ஷன் ஆஃப் அ சர்க்கிள்னு சொல்லலாம். இப்போ தேர்ட் ஒன் க்வெஸ்சன் பாருங்க. த லென்ஸ் ஆஃப் த டூ டான்ஜென்ட்ஸ் ட்ரான் டேஷ் டு டேஷ் பாயிண்ட் டு அ சர்க்கிள் ஆர் ஈக்குவல். ஒரு கார்டை வந்து டூ டான்ஜென்ஸ் இருக்கு, அது ஒரு ஈக்குவலா வரும்னா அந்த பாயிண்ட் எங்க இருக்கும்னா எக்ஸ்டீரியரா இருக்கும். ஒரு எக்ஸ்டீரியர் பாயிண்ட்ல இருந்து வரையிற ஒரு டான்ஜென்ட் பாத்தீங்க, ரெண்டு டான்ஜென்ட் பாத்தீங்கன்னா எப்பவுமே ஈக்குவலா இருக்கும். ஸோ எக்ஸ்டீரியர் பாயிண்ட்ல இருந்து வரையிற டான்ஜென்ட்ஸ் வந்து எப்பவுமே ஒரு டூ சர்க்கிள் வந்து ஈக்குவலா இருக்கும். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து எக்ஸ்டீரியர் பாயிண்ட் டான்ஜென்ட் டூ டான்ஜென்ட் ட்ரான் ஃப்ரம் அன் எக்ஸ்டீரியர் பாயிண்ட் டு அ சர்க்கிள் ஆர் ஈக்குவல் எழுதிக்கலாம். இப்போ நம்ம ஃபோர்த் ஒன் பாருங்க. டூ நோ டான்ஜென்ட்ஸ் கேன் பி ட்ரான் டேஷ் ஆஃப் த சர்க்கிள். டான்ஜென்ட்ஸ் வந்து எங்கேருந்து வரைய முடியாது ஒரு சர்க்கிள்க்குன்னு பார்த்தீங்கன்னா உள்ளேருந்து வரைய முடியாது. இப்போ நான் ஒரு சர்க்கிள் வரைகிறேன், எனக்கு இங்கேருந்து ஒரு டான்ஜென்ட்டை நீங்கள் வரையணும்னா வரைய முடியாது. ஏன்னா அது என்னவாயிடும், அது வந்து டான்ஜென்ட்டாக இருக்காது, அது சர்க்கிளை கட் பண்ணும். பட் சர்க்கிளில் ஒரே ஒரு பாயிண்டில் டச் ஆகுது, எவ்வளோ தூரம் லைன் இழுத்தாலும் ஒரே ஒரு பாயிண்ட்ல தான் டச் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லைனை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா இது என்ன ஆகிடும்னா சீக்கண்ட் ஆகிடும். வெளியே போகிற லைன் பேர் சீக்கண்ட். இது வந்து சீக்கண்ட் ஆகிடும் தவிர இது கார்ட் ஆக முடியாது. அதனால இது வந்து இன்சைட் த ட்ரையாங்கிள், சாரி இன்சைட் த சர்க்கிள். ஸோ இந்த ஒரு சர்க்கிள்குள்ளேருந்து ஒரு டேஞ்சென்ட்டை நம்ம வரைய முடியாது. பட் வெளியேருந்து வரையலாம். வெளியேருந்து ஒரு ஒரு டேஞ்சென்ட்டாகவும் வரையலாம், ரெண்டு டேஞ்சென்ட்டாகவும் வரலாம். இங்கே ரெண்டு டேஞ்சென்ட்டாகவும் வரைய முடியும் நம்மளால். ஸோ இப்போ ஃபிஃப்த் ஒன் பார்க்கலாம். டேஷ் இஸ் அ சேவியன் தட் டிவைட்ஸ் த ஆங்கிள் இன்டூ டூ ஈக்குவல் ஆப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிள் பைசெக்டர் தான் ஒரு ஆங்கிளை வந்து டூ ஈக்குவல் ஆஃபாக டிவைட் ஆகும். ஸோ டூ ஈக்குவல் ஆஃபாக ஒரு ஆங்கிளை டிவைட் ஆகுதுனாலே உங்களுக்கு அது நல்லாவே தெரியும், அது ஆங்கிள் பைசெக்டராக தான் இருக்க முடியும்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோதான் இந்த ஆன்சர்ஸ். தேங்க்யூ.